விவேகம் அகாடமி அண்ட் கெரியர் கைடன்ஸிலிருந்து அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கோர்ஸ் படித்தா நமக்கு என்னென்ன வேலை இருக்குது, எவ்வளோ அதுக்கு சேல்ரி, இந்த கோர்ஸ் படித்தா நமக்கு ஸ்கோப் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தால் மேலே என்னென்ன படிக்கலாம், இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஸ்கோப் இருக்குது. இதுக்கு நிறைய வேலையுமே இருக்குது. ஏன்னா கெமிக்கல் இல்லாத இடமே கிடையாது. எல்லா ஃபீல்டுலையுமே இப்போ கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியில், டெக்ஸ்டைலில், மெடிசனில், அக்ரிகல்ச்சரில், அது மட்டும் இல்லை நம்ம டே டு டே யூஸ் பண்ணிகிட்ருக்க காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இத்தனை இடத்துல கெமிக்கல்ஸ் இருக்கனால நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே எல்லா ஃபீல்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி என்ன நமக்கு வேலைலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிறைய வேலை இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட். இங்கே உங்களுக்கு என்ன வேலைனா, நீங்கள் ஒரு மேட்டர், அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து செப்பரேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் குவான்டிஃபை பண்ணணும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் கெமிஸ்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா புது புது மெடிசன்ஸை வந்து டெவலப் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு அங்கே இருக்கிற வேலை. மூணாவது வேலை பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சயின்டிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த டெக்னாலஜிஸ் இது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா லேப் கெமிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கலை வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு புது புது காம்பவுண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெக்னாலஜிஸ்ட். இவங்க வந்துட்டு இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த், அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கெமிஸ்ட். இவங்க வந்துட்டு லேபில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கெமிக்கல் ரிசோர்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர். இவங்க வந்துட்டு கம்பெனியோட ப்ரொடக்ஷனை பார்த்துப்பாங்க. எட்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர். இவங்க வந்துட்டு அதே கம்பெனி ப்ரொடக்ஷனில் இருக்கிற அந்த குவாலிட்டி இது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி வச்சுப்பாங்க. அடுத்து ஆர்&டி செக்டார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசு புதுசாக ப்ராடக்ட்ஸை செஞ்சு அதை மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பத்தாவது வந்துட்டு சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கோட சேஃப்டியை வந்துட்டு இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. லெவன்த் வந்துட்டு ப்ராசஸ் கெமிஸ்ட். இவங்க வந்துட்டு இந்த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணி உருவாக்கி அதை வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பன்னெண்டாவது பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அசோசியேட். இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ், ஃபுட், ட்ரக்ஸ் இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை இவங்க தான் வந்து சால்வ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச டீச்சிங் லைனே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு மேலே எம்எஸ்சி பண்ணிங்கன்னா காலேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இல்லைன்னா பிஎஸ்சி பண்ணிவிட்டு எம்எஸ்சி பண்ணிவிட்டு பிஹெச்டி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் சைடுக்குள்ளே போயிடலாம். அங்கே போயிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட்டாக கூட ஆகலாம். பட் நீங்கள் வெறும் பிஎஸ்சி மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்துட்டு அதிகமாக கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு மோஸ்ட்டாக லேபில் வந்துட்டு வேலை கிடைக்கும். அங்கே சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 10K தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பிஎஸ்சியும் பண்ணிவிட்டு எம்எஸ்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 15K 25K இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு சேல்ரியும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் நான் என்னென்ன மாஸ்டர் டிகிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி பண்ணிவிட்டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியே எடுத்துக்கலாம். இல்லைனா எம்எஸ்சி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கலாம். இல்லைனா எம்எஸ்சி ட்ரக் கெமிஸ்ட்ரி படிக்கலாம். இல்லைனா எம்எஸ்சி ஃபிசிக்கல் அண்ட் மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மாஸ்டர் டிகிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதில் நல்லா படிங்க. இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி பண்ணிவிட்டு
எம்பிஏ கோர்ஸ் கூட பண்ணலாம், அதுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது. பட் நான் எம்எஸ்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, சீக்கிரமாக வந்துட்டு நான் ஒரு நல்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணிவிட்டு 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்னு இருக்கு, அதாவது பிஜிடிஏசி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. நீங்கள் இதை வந்துட்டு 1 இயர் படித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்குது. இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி பண்ணிவிட்டு நிறைய கவர்மெண்ட் வேலையும் பண்ணலாம். அதாவது நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாமே அட்டன் பண்ணலாம், அதாவது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லைனா டிஆர்டிஓ, சிஎஸ்ஐஆர், பிஏஆர்சி இதில் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சயின்டிஸ்ட்டாக கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த கோர்ஸ் எடுக்கலாம், எல்லா ஃபீல்டுலேயுமே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.